கொரோனா அவசர கால ஆயத்த திட்டத்திற்காக 23,123 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மாற்றி அமைக்கப்பட்ட பின் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் அதில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதன்படி இந்தியா கோவிட் 19 அவசர நிலை பொறுப்பு மற்றும் சுகாதார முறை ஆயத்த திட்டம் 2க்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் 23,123 கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுகாதார முறையை துரிதப்படுத்துதல், கொரோனா நோய் பரவலை முன்கூட்டியே கண்டுபிடித்து தடுத்து நிறுத்துவது, கொரோனாவை விரைவாக அறிந்து சிறப்பான மேலாண்மையை மேற்கொள்ளுதல் ஆகியவை இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். அமைப்பு சார்ந்த உதவிகளும் இதில் அடங்கும். இது தவிர நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவமனை மேலாண்மை தகவல் அமைப்பு உருவாக்கப்படும். இந்த திட்டம் 310 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படும். மத்திய கட்டளை மையங்கள் அதாவது வார் ரூம் அமைத்தல், கோவிட் 19 வலைப்பக்கத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படும். ஜூலை 1 தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரையிலான காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த கொரோனா ஆயத்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியில் மத்திய அரசின் பங்களிப்பு 15,000 கோடியாக இருக்கும். எஞ்சிய தொகை மாநில அரசின் பங்களிப்பாகும். அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மேலும் சில முடிவுகள் வருமாறு. போட்டி சட்டம் மற்றும் கொள்கை ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதத்தில் இந்திய போட்டியியல் ஆணையம் மற்றும் ஜப்பான் நியாய வர்த்தக ஆணையம் ஆகியவற்றுக்கிடையே ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கும் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்திய செலவு கணக்காளர்கள் அமைப்பு மற்றும் சான்றளிக்கப்பட்ட பட்டய கணக்காளர்கள் சங்கம் ஆகியவையும் இங்கிலாந்து செய்து கொண்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் இந்த நிறுவனங்களின் உறுப்பினர்கள் மற்றொரு அமைப்பின் தகுதியை பெற எழுத வேண்டிய தேர்வுகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். வேளாண் கட்டமைப்பு விதியின் கீழ் நிதி வசதி வழங்கும் மத்திய துறை திட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதனால் மாநில முகமைகள், வேளாண் பொருட்கள் விற்பனை குழுக்கள், தேசிய மற்றும் மாநில கூட்டுறவு அமைப்புகள், விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் அமைப்புகள், சுயஉதவி குழுக்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றின் தகுதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் தேங்காய் மேம்பாட்டு வாரிய சட்டம் 1979 திருத்தம் கொண்டுவரவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த வாரியத்தில் நிர்வாகம் சாராத தலைவரை நியமிக்க இந்த சட்ட திருத்தம் வகை செய்யும்.